ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுதாமா வந்துருக்குறேன்ப்பா. என்ன ஆச்சு? நேற்று எல்லாரும் ட்ரையர் போட்டவங்க போட்டு பார்த்துருப்பீங்க, தனி வண்டி போட்டவங்க போட்டு பார்த்துருப்பீங்க, நெக் எக்ஸசைஸ் பண்ணவங்க பண்ணியிருப்பீங்க. நெக் எக்ஸசைஸை ரெகுலராக வச்சுக்கோங்க, ஓகேயா? இன்னைக்கு நம்ம தண்டு வடத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ஒழுங்காக நிற்கிறது எப்படி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்க பாத்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க என்ன பாத்திருப்பீங்க. நிக்கும் போது நான் பூன் வளைஞ்சு இப்படி நின்று அப்படி நின்று உங்ககிட்ட பேசல. முதல்ல இருந்து ஸ்டெடியா நிக்கணும். எப்படின்னா தண்டு படம் நேரா இருக்கணும். நேரா இருந்தாதான் உங்களுக்கு பிளட்டும் இது வழியா தான் போகுது, நல்ல ரத்தமும் இது வழியா தான் போகுது போல் பாடிக்கு. அப்போ இது கரெக்டா இருந்தாதானே உங்களுக்கு பிரெயினுக்கு போய் சேரும் எல்லாமே. இங்கிருந்து மேல வரணும் அப்படின்னா நீங்க இப்படி பெண்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், போறது கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுது. அப்போ இதுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள், ஸ்லோ ஆகுது, வெளியில வர்றதும் ஸ்லோ ஆகுது. இப்ப நல்ல ரத்தம் போறது ஸ்லோ ஆகலாம், தப்பு கிடையாது. அதே இது கெட்ட ரத்தம் பிரெயினுக்கு போறப்போ ஸ்லோ ஆக கூடாது. அதுதான் நமக்கு இல்லாத நோய் கொடுக்குது. ஏன்னா அதுலயே ஃபுல்லா ரவுண்ட்ஸ் போயிட்டு அது டயர்ட் ஆயிடுது. நம்ம எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது லாஸ்ட் 8 hours லாஸ்ட் 1 hour எப்படி இருக்கிறோம், எப்படா முடியும், எப்படா விடுப்போம். அதே மாதிரிதான் இந்த பிளட் திருப்பி பிரெயினுக்கு போறப்போ அவாட நம்ம போய் சேர்ந்துடலாம் நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி வர்றப்போ நீங்க பெண்டு கொடுக்குறீங்க. அப்படியே இப்படி நிறைய பேர் பாருங்க இப்படி நிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெயின் நினைச்சு இந்த ஷோல்டரை குறுக்கிக்கிறாங்க. இது வந்து மெயினா லேடிஸ் நிறைய பண்றாங்க. ஏன்னா அதுவும் அந்த 12 வயசுல இருந்து பசங்களுக்கு பாடி ஷேப் மாறும் போது அவங்களுக்குள்ளேயே தெரியாம அந்த ஒரு வெக்கம் அந்த ஒரு இது அப்படி வச்சுப்பாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. அந்த நேரத்துல சொல்ல வேண்டாம் விடுங்க. திருப்பி ஒரு 1 or 2 years ஒரு 14 years ஆகிறப்ப பாப்பா இல்லம்மா மோ ஷோல்டர் கரெக்டா இருக்கணும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும். இது எல்லாருக்கும் மனுஷ பறவைன்னா இப்படிதான், இது நீ மட்டும் புதுசு கிடையாது அப்படிங்கறத நம்ம பக்குவமா சொல்லணும். அதே மாதிரி பாய்ஸ், பாய்ஸ்க்கு என்ன ஹைட் போவாங்க, ஹைட்டா இருக்கும், ஐயோ மற்ற பசங்களை விட நம்ம ஹைட்டா இருக்கிறோமே அப்படின்னு இப்படி நிற்பாங்க. அதே மாதிரி ஒரு சில ஷார்ட்டா இருக்கிற பசங்களே ஹைட்டா இருக்கிற பசங்களுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்னவோ அது ஹைட்டானது ஒரு தப்புங்கிற மாதிரி சொல்ற பசங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால பசங்க இப்படி நிற்பாங்க. அது ஒரு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்க ஃபைனல் கார்டை பெட் பண்ணாதீங்க. பெண் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் பாடிக்கு கொண்டு போகுது. அப்போ நீங்களே நினச்சி பாருங்க, அழுக்கு ரத்தம் போகுது. அப்போ அழுக்கு ஸ்லோ ஆகும்போது அங்கங்கே மேலேருந்து இறங்கலை, கீழேருந்து பம்பாயி போகுது. அப்போது போகிற ஸ்பீடில் அது ஸ்பீடில் சூடு இருக்கும். அழுக்குகளை கல்றதுக்கு தான் அது ட்ரை பண்ணும். அப்போ ஓரத்தில் ஒட்டத்தான் செய்யும். அப்போ அடுத்து வரும்போது அந்த பிளட் அடுத்த செகண்டே அடுத்த பிளட் வந்துட்டே தான் இருக்கு. அப்போ என்ன அதை எடுத்துட்டு போயிட்டு சீக்கிரமாக தள்ளி 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 பிரெயினுக்கு கொண்டு போகும். எந்தெந்த பார்ட் வீக்கோ அந்த பார்ட்டில் கொண்டு போய் கழுத்துக்குள்ள தள்ளிவிடும். அப்போதான் அந்த ப்ராப்ளம் வர்றது. இப்போ நீங்கள் ஸ்பைனல் நிற்கிறது நடக்கிறது எல்லாமே நேராக நின்று பழகுங்க. அப்போ நேராக நின்று பழகிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த என்ன சொல்றது, பிரெயின் டயர்ட் ஆகிடும், டென்ஷன் ஆனால் ஒரு டயர்ட் ஆகிடும், இதெல்லாம் வரவே வராது. ஸ்ட்ரெயிட்டாக நின்று பார்த்து பண்ணுங்க பாருங்கப்பா. இதுதான் நான் இப்போ உங்கள்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கிற பொசிஷனே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் எப்போ அப்படி போகும் அதெல்லாம் கிடையாது. நான் இதுதான், நான் எதுக்கு மற்றவங்களுக்காக என்னோட பாடியை நான் ஷேப் மாற்றிக்கணும், சான்ஸ் இல்லை. பின்னாடி நான் உடம்புக்கு முடியாமல் படுத்த மற்றவங்க ரோட்ல போறவங்களா வந்து என்னை பார்த்துக்க போறாங்க, கிடையாது. நான் தான் என்ன கவனிச்சாகணும். அப்போ நம்ம நம்ம பாடியை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பழகுங்க. இதெல்லாம் மெயின் ஸ்பைனல் கார்டுக்கு மெயின் இது ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறது, ஸ்ட்ரெயிட்டாக நடக்கிறது. சம் பாடி ப்ராப்ளம் இருந்து ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லிவர் பல்ஜிங், உங்களுக்கு எல்லாமே பல்ஜிங் பல்ஜிங் பல்ஜிங். இந்த பல்ஜிங் வரும்போது பின்னாடி மசில் இதுவாக்கும், அந்த போன்ஸ் நம்மளோட எலும்புகள் எல்லாம் விரிவடையும். பல்ஜிங் வரும்போது தானும் விரிஞ்சுதான் ஆகும். அப்போ நம்மள அறியாமையே நம் நேராக நிற்கிறோம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பின்னாடி மற்றவங்களுக்கு தான் தெரியும், பின்னாடியும் மசில்ஸ் வந்து கொஞ்சம் கூழ் வளர்ந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
அது முதல்ல என்ன பண்ணணும், எந்த பார்ட் நீக்கோ அந்த பார்ட்டை சரி பண்ணிங்கன்னா திருப்பி நம்ம நார்மல் ஆயிடலாம். ஐயோ நேராக நிற்க சொன்னாங்களே என்னால் முடியலையே, கிடையாது, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நேராக நில்லுங்க. அதுக்காக நீங்கள் ரொம்ப இது ப்ராப்ளம் பாடி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை பற்றி அது சரி பண்ணுறதுக்கு பார்க்கலாமே தவிர நேராக நினச்சி பார்க்காதீங்க. இப்போ நேராக இருக்கிறீங்கன்னாலே உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் பாதிப்படையும், கரெக்ட் ஆகும்போது அந்த உங்களுக்கு டென்ஷன் இருக்காது, எதுவாக இருந்தாலும் ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு பாடி ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம இன்னிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பாடியை வச்சுக்கிறதுக்கு பழகிக்கலாம். சேரில் உட்காரும்போது பெண்ட் பண்ணி உட்காராதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. அதே மாதிரி ஹிப்புக்கு சப்போர்ட் கொடுக்குறோன்னு நினச்சிட்டு நீங்கள் பில்லோ வச்சுட்டு உட்கார்ந்தீங்க அப்படின்னா என்னாகும், பெண்ட் எஸ் ஆயிடுது, அதுவும் அவாய்ட் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். இன்னைக்கு இதை ட்ரை பண்ணுங்க. பாய்.